அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம ஒரு வம்சத்துக்கே ஐயப்பன் அடிமையான கதைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதத்தை துவக்கிற ஐயப்பமார்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அனுதினமும் ஒழிக்கிற ஹரிஹராத்மஜா தேவாஷ்டகம் அப்படின்ற அற்புதமான துதி பாடலை அருளினது யாருனா கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர் தான். சபரிமலையில ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்த பரவசத்துல ஒவ்வொரு வார்த்தையும் பகவானே எடுத்து சொல்றதா உணர்ந்து ஸ்ரீகுலத்து ஐயர் அருளியது அப்படின்றதுனால இந்த பாடலுக்கு அதீத மகத்துவம் உண்டுங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வர மாராத்ய பாதுகம் அரிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே. இந்த பாடலுக்கு மட்டும் இல்ல, ஸ்ரீகுலத்து ஐயர் பிறந்த கம்பங்குடி வம்சத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. அதே வம்சத்துல பிறந்த பெரியவர் கம்பங்குடி கே.எஸ். கிருஷ்ணன் அந்த புண்ணிய கதைய விவரிச்சார். என்ன தெரியுமா, அன்னைக்காக புலிப்பால் கொண்டு வர ஐயப்பன் வனம் சென்ற கதை நம்மளுக்கு தெரியுங்க. வனத்துல பசியும் களைப்பும் அதிகமாக வழியில இருந்த ஒரு வீட்டுக்கு போனாங்களாம் சுவாமி. அந்த வீட்டுல இருந்த தம்பதியர் அந்த வழியா போறப்போ வழி போக்கர்களுக்கு உணவளிச்சு உபசரிக்கிறது வழக்கம். ஏழைகள் தான் அப்படின்னாலும் தங்கள் இல்லம் தேடி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அன்னமிடுற உத்தமர்கள் அவங்க. மணிகண்டனையும் வரவேற்று உபசரிச்சாங்க. ஆனா அன்றைய தினம் அவங்க இல்லத்துல கம்பு தானியத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. அதனால கம்பங்கூழ் சமைச்சு மணிகண்டனுக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய அன்பாலையும் ஏழைகளுக்கு செய்யற தொண்டாலையும் மகிழ்ந்து போன ஐயப்பர் தான் யார் அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தினாரு. வேண்டுற வரத்தை கேட்கும்படி பணிச்சாரு. பகவானே வீட்டுக்கு வந்து விருந்துண்டதுக்கு அப்புறமா வேற என்ன வேணும் அவங்களுக்கு, எப்பவும் பக்தி நிலையில இருந்து மாறாம இருக்க அருளும்படி வேண்டிக்கிட்டாங்களாம். மணிகண்ட பிரபு இன்னும் சந்தோஷப்பட்டாராம். நீங்க கொடுத்த கம்பங்குழுக்கு மட்டும் இல்ல, உங்க அன்புக்கும் என்னென்னைக்கும் நான் அடிமை. நீங்க என்ன நினைச்சு எப்போ என்ன வேண்டினாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி புரிஞ்சாராம் ஐயப்பர். அன்னியில இருந்து அந்த தம்பதியோட வம்சத்தினர் கம்பங்குடி அப்படின்ற அடைமொழியோட அழைக்கப்படுறாங்க. அந்த வம்சத்துல நானும் பிறந்திருக்கேன் அப்படின்னா அது நான் செஞ்ச பாக்கியம்னு சொல்றாங்க கம்பங்குடி கே.எஸ். கிருஷ்ணன். கம்பங்குடி வம்சத்தை சேர்ந்த இன்னும் பல குடும்பத்தினர் சென்னை, மும்பை, பெங்களூர், கேரளா, திருநெல்வேலி மாவட்டம், கள்ளிடைக்குறிச்சி இந்த மாதிரியான ஊர்கள்ல வசிக்கிறாங்க. 80 வயதான கம்பங்குடி கே.எஸ். கிருஷ்ணன் வசிக்கிறது மும்பைல. கம்பங்குடி வம்சத்துல இப்ப ரொம்ப வயசானவங்க இவங்க தான். ஹரிஹரபுத்திர சமாஜம், தர்மசாஸ்தா இந்த அமைப்புகள்ல அவங்க தன்னை இணைச்சுக்கிட்டு இவங்க செஞ்சுட்டு வர இறைப்பணிகள் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். ஐயப்பனோட அருள் பெற்ற அந்த தம்பதி வாழ்ந்தது திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடைக்குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கிற கரந்தையார் பாளையம் அப்படின்னு சொல்ற கம்பங்குடி கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களையும் பகிர்ந்துகிட்டாங்களாம். என்ன அப்படின்னா, 19 நூற்றாண்டு வரையிலையும் கம்பங்குடி வம்சத்து முன்னோர்கள் கள்ளிடைக்குறிச்சியில தான் இருந்தாங்களாம். கம்பங்குடி ஸ்ரீ வீரமணி சுந்தரமையர் காலத்துலதான் கள்ளிடைக்குறிச்சியை விட்டு கேரளா மாநிலம் சேலக்கரை கிராமத்துக்கு நகர்ந்தாங்களாம். கம்பங்குடி ஸ்ரீ வீரமணி சுந்தரமையர் கொச்சி, ஆலப்புழை இந்த மாதிரியான ஊர்கள்ல சாஸ்தா பிரீதிகள்ல ஸ்தானம் பெற்றவர். இப்படி நிறைய விஷயம் அவர் பகிர்ந்துட்டு இருக்கும் போது சுவாமி ஐயப்பனுடைய வாகனமான வெள்ளை யானையை தரிசிச்ச அவங்க வம்சத்து பெரியவங்களை பற்றியும் சொல்றாரு. கம்பங்குடி ஸ்ரீ சுந்தரமையர் ஐயப்பனுடைய யானையை நேர்ல தரிசிக்கிற பாக்கியம் பெற்றவராங்க. ஒரு நாள் அதிகாலையில பெரியானை வட்டம் அப்படின்ற இடத்துக்கு குளிக்க போனாராம். அப்போ வெள்ளையான ஒண்ணு கம்பீரமா பவனி வர்றத பாக்குறாரு. ஐயன் ஐயப்பன் எழுந்தருளுகிற வாகனம் இல்லையா இது அப்படின்னு அதிசயத்து போனவரு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எல்லாம் அதை சுட்டி காட்டுறாராம். ஆனா அவங்களுக்கு எதுவுமே புலப்படலைங்க, தெரியவே இல்லை அந்த யானை நிக்கிறது எதுவுமே தெரியல. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வெள்ளையானையோட தரிசனம் கிடைச்சிருக்கு. இப்படி நிறைய தருணங்கள்ல நிறைய விதமா அருளாடல் புரிந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு அருளினபடி அவங்களுடைய வம்சத்தவருக்கு அன்பையும் ஆசையையும் வாரி வழங்குகிறாராம் சுவாமி ஐயப்பன் அப்பெருமையா சொல்லிக்கிறாரு. இப்படிதாங்க ஒரு வம்சத்துக்கே சுவாமி ஐயப்பன் அடிமையாயிருக்கிறாரு. அந்த கதையை தான் இப்போ நீங்க கேட்டு முடிச்சீங்க. சரிங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதோட மறந்துடாம நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இப்பெல்லாம் கதை போடணும் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கார பிளேஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த கதையில மீட் பண்றேன். அண்டில் தென் சைனிங் அப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், டடா, பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.